ஒரே கையெழுத்தில் நான் எல்லாம் எடிட் தேர்வை ரத்து செய்திருவேன்னு சொன்னார். இப்போ எதுக்கு இவ்வளோ அந்த ஆகாஷ் எல்லா பல்ட்டியும் அடிக்கிறேன்னு கேட்குறேன். அதிமுக பங்கேற்றதை நீங்கள் இப்போ அதை நான் என்ன பண்ண, நம்ம பங்காளியை எதுக்கு போய் பார்த்தாங்கன்னு தெரியல. அவங்க பயந்து போயிருப்பாங்க, பல பயம் இருக்குது அவங்களுக்கு. பட்டு வேட்டிக்காக கடா கட்டு கொண்டு இருந்த பொழுது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டு விட்டது. அதனால் திமுக பற்றி உங்களுக்கு தெரியும். யோகியர் வர்றாரு, சொம்பு எடுத்து உள்ளார வைக்க நம்ம ஊரில் சொல்லுவாங்க. நான் ஒரு ஊராக போய் சொன்னேன். அவர் பையனே சொன்னார், சின்ன ஸ்டாலின் இருக்காரு போகிற இடத்துலலாம், 5000 ரூபாய்க்கு நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம், 5000 ரூபாய்க்கு வரைக்கும் உங்கள் நகைகள் அடவு வைங்க, வந்த உடனே எல்லாத்தையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க. அப்படியே இக்னோர் பண்ணியிருந்தா இளையராஜா அப்படி ஒரு கருத்தை எழுதியிருந்தாருங்கிறதே வெளியில் தெரியாமல் இருந்திருக்கும். அவர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு இசை மேலே அவரை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. செந்தில் பாலாஜி மேலே அவர் சொன்னது தவறா இல்லை தேர்தலுக்காக சொன்னாரான்னு தான் தெரியல. சரிதானே, அவர் கொடுத்த சர்டிஃபிகேட் இப்போ அவரே மந்திரி ஆகியிருக்காரு. அப்படின்னா அவர் சொன்னதெல்லாம் செய்கிறதுக்கு ஆகியிருக்காரான்னு நீங்கள் தான் அவர் என்ன கேட்குறீங்க வந்து முதலமைச்சரை பார்த்து கேட்க மாட்டேன். ஆமாம், இல்லையே நீ தவறுதெல்லாம் நியூஸ் போட்டிருந்தீங்க தொலைக்காட்சிகள் தான். மறுபடியும் எனக்கு சம்மன்லாம் அனுப்புகிறாங்க, எனக்கு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சம்மன் அனுப்புனா அனுப்புனாங்க, சம்மன்லாம் ஒன்றும் வரல. அவங்களே நான் அழைப்பு எனக்கு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 21 இல்லை வந்தா நானே சொல்கிறேன். இதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது சொன்ன மறுபடியும் அங்கேயே வெளில வந்து கேட்டீங்க, மறுபடியும் அழைத்தார்கள்லாம் நான் போயிட்டு வருவேன். நிச்சயம் போ, கவலைப்படாது. யாரும் தொடங்கி வர்றதுனா கூட வாங்க, அழைச்சிட்டு போகிறேன். அரசியல் இருக்கிறதாவே எனக்கு தெரியலன்னு நான் பல முறை டெல்லியிலே சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அவங்க தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க. அது எதுக்கு அப்படி ஆசைப்படுறீங்க, அரசியல் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்தவரை அதில் அரசியல் இல்லை. ஏன்னா இது ப்ரொசீஜரில் என்னை கூப்பிட்டுருக்காங்க. அந்த மிஸ்டர் சுகேஷ் சந்திரா வந்து பல வழக்குகளில் எனக்கு தெரிஞ்ச 26-27 வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு நாம் என்ன கைதானமே அது சம்மந்தமாக பிஎம்எல்ஏல அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. இப்போ தான் இதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. நான் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தேன், அப்போ 12 மணி நேரம் கொடுத்தேன், இப்போ கூட 11 மணி நேரம் சொன்னீங்களே. ஏன்னா எழுதணும் கொஸ்டின் எழுத்து. இப்போ மீண்டும் அவரை கைது பண்ணியிருக்கிறதுனால என்னை கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வந்தேன். மீண்டும் தேவை இருந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் போயிட்டு வரும், சொல்லிட்டு போகிறேன். இதில் வந்து அரசியல் இருக்கிறதாக எனக்கு எது இருக்கா, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அது வந்து மறுபடியும் அவங்க விசாரணை முடிஞ்சு நிச்சயம் கூப்பிடுவாங்க. ஒன்ஸ் ஒருத்தவங்களுக்கு அனுப்பியிருந்தால் அவங்க நிச்சயம் கூப்பிடுவாங்க. அதுதான் அவங்க ப்ரொசீஜர். அது அதாவது ஒரே கையெழுத்து, அதாவது ஆட்சி குறிப்பை கொடுத்தால் ஒரே கையெழுத்தில் நான் எல்லா எடிட் தேர்வை ரத்து செய்திருவேன்னு சொன்னார். இப்போ எதுக்கு இவ்வளோ அந்த ஆகாஷ் எல்லா பல்ட்டியும் அடிக்கிறேன்னு கேட்குறேன். அரசு அதாவது மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வரணுங்கிறதுனால தான் அவங்க பொய்யான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இப்போ தொடர்ந்து ஏமாத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்வேன். தவிர இதில் அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டி என்ன பண்ண போகிறார், இது வந்து இன்னொரு சட்டம் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து மத்திய அரசாங்கம் நிறைவேற்றணும். அதுக்கு இவங்க அதுக்கான முயற்சிகளை செஞ்சால் தான் இது ப்ராக்டிக்கலாக பர்பஸ். நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், ஒரு எலெக்டர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்ப அதை கவர்னர் அனுப்ப வேண்டியது ஜனாதிபதிக்கு அவருடைய கடமை அப்படின்னு சொன்னார். அதனால் வரவேற்ற அது கடமை, அதை கவர்னர் செய்யணும். அதனால் தேநீர் விருந்தவங்க அதுதான் காரணமா எனக்கு தெரியாது. அதனால் அவங்க வெளிநடப்பு செய்திருந்தால் அது ஒன்றும் தவறு இல்லைன்னு சொன்னார். அதிமுக பங்கேற்றதை நீங்கள் இப்போ அதை நான் என்ன பண்ண, நம்ம பங்காளியை எதுக்கு போய் பார்த்தாங்கன்னு தெரியல. அவங்க பயந்து போயிருப்பாங்க, பல பயம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க பங்கேற்றுக்கலாம், அதை போய் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் இதில்னா நான் என்ன, நான் வந்து ரவீந்திரன் துரைசாமியா, நான் வந்து இதிலெல்லாம் உட்காந்துக்கிட்டு பெருசாக இதுக்கு காரணம் ஒருத்தர் தும்புனா காரணம் இருமுனா காரணம்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு அரசியல் ஞானம்லாம் கிடையாது.
அவர் சாதாரண அரசியல்வாதி. அதாவது விடியல் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வர்றாரு விடியல் தரப்போகிறாருன்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் போர்டு வச்சுருந்தவே சொன்னேன். இதே வார்த்தையை சொன்னேன். கவிஞர் வைரமுத்து தவறாக எடுத்துக்கூடாது, அவருடைய கவிதையை சொன்னேன். சுதந்திரத்துக்காக எழுதியிருந்தார்ல, ஆகஸ்ட் 15 பட்டு வேட்டிக்காக கடா கண்டு கொண்டிருந்த பொழுது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டு விட்டது. அதனால் திமுக பற்றி உங்களுக்கு தெரியும். யோகியர் வர்றாரு சொம்பு எடுத்து உள்ளார வைக்கன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. நான் ஒரு ஊராக போய் சொன்னேன், ஆனால் மக்கள் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கல, திமுக தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஆட்சி பொறுப்பையும் கொடுத்தாங்க வாக்குறுதிகளை நம்பி. உள்ளாட்சி இப்போ நகராட்சி பேரூராட்சி வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. நிச்சயம் திமுக மக்களுக்கு எல்லா விதத்திலும் துரோகம் செய்வார்கள். ஏன்னா திமுகங்கிறது ஒரு தீய சக்திங்கிறது நிச்சயம் அவங்க நிரூபிப்பாங்க. அதனால் 1 ஆண்டு சாதனை வந்து அவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா நிறையா எவ்வளவு அவங்க சம்மந்தமாக வெளிநாட்டு போயிட்டு வந்தது சம்மந்தம்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விமர்சனங்கள் சர்ச்சைகள்லாம் எழுகிற அளவு தான் அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லாமே, அவங்க தேர்தல் அறிக்கையில் இந்த கொரோனாவால் பொருளாதாரம் ரொம்ப பின்னடைஞ்சிருக்கு, மீண்டும் பொருளாதார நிலை மேம்படுற வரைக்கும் நாங்கள் உயர்த்த மாட்டோம் சொத்து வரின்னு சொன்னார். 2018 அவர் போராட்டம் நடத்தினார் சொத்து வரியா இல்லை சொத்தை பறிக்க வரியான்னு. இப்போ வந்து அவங்களே கனத்த இதயத்தோடு 150% உயர்த்தியிருக்கிறாங்களே. இதை தான் சொன்னேன், இது ஒரு ஹிட்லர் பாணியாக இருக்குது, மனநிலையில் இருக்குது. மக்கள்லாம் விலைவாசி உயர்வுனால கொரோனா பாதிப்புனால இது ரிசஷன்னால் எவ்வளோதோ பொருளாதார உலக பொருளாதார பின்னடைவால் இங்கேயும் அதனால் எவ்வளோதோ பிரச்சனைகளை சார்ந்து பொதுமக்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பின்தங்கப்பட்டவர் பொருளாதார ரீதியாக நான் சொல்கிறேன் எல்லோருக்கும் எவ்வளவோ பொருளாதார பிரச்சனை இருக்கிறப்ப இந்த சொத்து வரி உயர்வு இத்தனை சதவீதம் தேவையாகிறேன். இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகலாம். நீட் தேர்வை விலக்களிப்பேன்னாங்க, அவர் பையனே சொன்னார் சின்ன ஸ்டாலின் இருக்காரு போராட்டத்துலலாம் 5000 ரூபாய்க்கு நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம், 5000 ரூபாய்க்கு வரைக்கும் உங்கள் நகைகள் அடவை வைங்க, வந்த உடனே எல்லாத்தையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதில் என்னென்னமோ சொல்லி அதில் தப்பிக்கிறாங்க. இதே மாதிரி எந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாத சாதனைகளை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயம் இவங்க வருங்காலத்தில் பெரிய பின்னடைவை சந்திப்பார். சார், இப்போ கொலை வழக்கில் ஏற்கனவே முன்னாடி 6 கோடி விசாரிச்சிருக்காங்க, இன்னைக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய கோவை மாவட்டம் அதிமுக நிர்வாகி விசாரிக்கிறாங்க. இந்த அடுத்த விசாரணை போது இந்த விசாரணை எப்படி பார்க்குறீங்க? இதில் முழுமையாக என்ன வரும் எதிர்பார்க்கு? உண்மையாக அன்னைக்கு அங்கே அந்த கொலைக்கும் அந்த கொள்ளைக்கும் காரணமானவர்களை இந்த ஆட்சியில் கண்டுபிடிச்சா, காவல்துறையை கண்டுபிடிச்சா உண்மையிலேயே அது ஒரு அவர்களுக்கு நான் நன்றி சொல்வேன். ஏன்னா அம்மா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல நடந்திருக்கு, அதை உண்மையான அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உண்மையிலேயே நான் அழிச்சிடுவேன். அதாவது இளையராஜாவுடைய கருத்தை அரசியலாக பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். அவர் 40 வருடமாக 70களிலேருந்து திரையுலகத்தில் பெரிய எல்லாராலும் மதிக்கப்படுற ஒரு இசையமைப்பாளர், பெரிய இசை மேதையவர். அவர் வந்து சொன்ன கருத்துக்களை அரசியல் ரீதியாக பார்க்க தேவையில்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறது அன்றைக்கி நீங்கள் உங்களை கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியாது. அதனால் அவர் கருத்துக்களை போய் அரசியலாக்கி உண்மையிலேயே இப்போ நான் கூட அதை பார்க்கல. இப்போ நீங்கள் அதுக்கு எதிர்கருத்து போட்டு தான் அதை எல்லாரையும் தெரிய வைக்கப்படுத்த வேண்டிய, அதை அப்படியே இக்னோர் பண்ணியிருந்தா இளையராஜா அப்படி ஒரு கருத்தை எழுதியிருந்தாருங்கிறத வெளியில் தெரியாமல் இருந்திருக்கும். அதனால் அவருடைய கருத்து அதை அரசியலாக்க வேண்டாம்னு தான் சொன்னேன். அதுதான் சரி தப்புன்னு நான் சொல்ல வரல. நான் எனக்கு அப்போ நீங்கள் கேட்டப்போ எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் நான் அதை படித்தேன். அது அவருடைய கருத்தை இவ்வளோ தூரம் நம்ம சர்ச்சை ஆக்காமல் இருந்திருந்தால் அது வெளியிலே வந்திருக்காது. நம்மளே அதை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி சர்ச்சை மூலம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். படித்ததுக்கு அப்புறமும் நான் என்ன சொல்கிறேன்னா, அது இளையராஜா மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவர் கருத்தை போய் கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம்,
அதை சரி தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அதை பெருசுப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். அதை நான் பெருசாகவே எடுத்துக்கலங்கிறப்ப நீங்கள் அதில் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. விமர்சனம் அவரை போய் விமர்சிக்க வேணாம். அவர் ஒரு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு இசை மேதை, அவரை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவருடைய கம்பேரிசன் ரைட்டாக தப்பான்னு நீங்கள் நான் சொல்லணுங்கிறீங்க. அதை ரைட்டு தப்புன்னு சொல்கிறதே அதுக்கு தேவையில்லாமல் அந்த கருத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குறதா நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், அந்த கருத்தை நான் இக்னோர் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் அதாவது நம்ம ஊரில் வந்து எதுக்கும் காரணங்கள் கொடுப்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது அவரை ஒரு விருப்பம். நான் எனக்கு அவர் மேலே மரியாதை உண்டு. அவர் அரசியல் ரீதியாக சொன்னதான் எனக்கு தெரியல. ஏதோ எதிர்பார்ப்பில் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கல. நான் நம்பாத ஒன்றா நான் அதுக்கு வந்து உங்கள் கட்டாயத்து பேரில் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு இளையராஜா நான் எங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அந்த தொகுதியில் பண்டைபுரத்தை சேர்ந்தவர், ஒரு பெரிய எல்லாரும் மதிக்கிற ஒரு அடித்தட்டிலேருந்து வந்த ஒரு பெரிய இசைஞானி. அவர் மேலே எனக்கு எப்போயும் தனிப்பட்ட முறையிலே மரியாதை உண்டு. அதனால் அதை இக்னோர் பண்ணிவிடுவோன்னு சொன்னேன். அதனால் அதில் சரி தப்புன்னு சொல்கிறது அந்த பெரிய அவர் ஒரு பெரிய மனிதராக நான் நினைக்கிறதுனால அவரை போய் நம்ம ஹர்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். யார் செந்தில்? எல்லாம் போக தெரியும் இவங்களோட ஆட்சி எப்படி இருக்குது. போகுது இப்போ தான் வந்துருக்கு 11 மாதம். இன்னும் போக தெரியும். ஏன்னா உங்களெல்லாம் நான் இருக்கு 2016 திரு ஸ்டாலின் வந்து தேர்தல் கூட்டத்தில் பதினாறில் செந்தில் பாலாஜி பற்றி என்னெல்லாம் கருத்து சொன்னார் தெரியும். இப்போ அதிலேயும் எதிர்மறையாக போய் அவரே மந்திரி ஆகியிருக்கிறதுலேருந்து அப்படின் செந்தில் பாலாஜி மேலே அவர் சொன்னது தவறா இல்லை தேர்தலுக்காக சொன்னாரான்னு தான் சரிதானே? அவர் கொடுத்த சர்டிஃபிகேட் இப்போ அவரே மந்திரி ஆகியிருக்காரு. அப்படின்னா அவர் சொன்னதெல்லாம் செய்கிறதுக்கு ஆகியிருக்காரான்னு நீங்கள் தான் அவர் என்ன கேட்குறீங்க வந்து முதலமைச்சரை பார்த்து கேட்க மாட்டீங்க. அப்போ நான் அவர்லாம் ஒன்றா இருந்தப்போ அவர் நான் எப்படி பார்க்க முடியும்? 2017 இவங்க சொன்ன காலகட்டத்தில் நான் அவர்லாம் ஒன்றா இருக்கோம். அதனால் அவர் தான் சொன்னல அண்ணன் ஜெயக்குமார் மைக்கு கொடுத்தீங்கன்னா எதை வேணாலும் பேசுவார் வாய் இருக்குன்னு அவருக்கெல்லாம் போய் சொல்லி உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க வேணாம்னு சொல்கிறேன்.